அதிகமான பெண்கள் இருக்கிறதால நான் அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்றேன். இது லேடிஸ் ப்ரோக்ராம்ன்றதால அதே போல சகோதரர்களே, இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஷைத்தான் சில பாவங்களை எங்களுக்கு கொண்டாந்து இறக்குவான், எங்களுக்கே விளங்காது. கல்விப்பட்டு போகாட்டும் எங்களுக்கு விளங்காது, கல்வி அடிச்சு கொண்டு போகாட்டும் விளங்காது. போன புறத்தான் யோசிப்போம் இவ்வளவு நடந்துட்டான். உதாரணமாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். போய் நீங்க நிம்மதியா இருங்க சொல்லி சொன்னாலும், நீங்க வேண்டி ஒன்று செய்ய இந்த மரத்தை கிட்ட போவாங்க. ஷைத்தான் என்ன செஞ்சான், பெருசா ஒன்றும் செய்யல, ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அப்படியே சொர்க்கத்துல கொஞ்சம் அப்படியே அவங்க திரிஞ்சுட்டு நேரம் அவங்களுக்கு தெரியாம கொண்டு போயிட்டு மரத்து கிட்ட வச்சுட்டான். மரத்து கிட்ட வச்ச பின்னால இப்ப கடைசி கட்டத்துல கொண்டு வந்து இப்ப போடுறான், இதை திண்டு பார்ப்போமே, திண்டு பார்த்தா என்ன என்று போட்ட போடுல சாப்பிட்டான். இப்ப ஷைத்தான் எஸ்கேப், முடிவு ரெண்டு பேரும் துன்யால. கணித்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதுதான் ஷைத்தானுடைய நிலைமை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு எங்க அல்லாஹ் வானம் என்று சின்ன மரம் அதுகிட்ட போவோம் என்று இல்ல, சும்மா சொர்க்கத்துல போனவங்க தான் தெரியாமே கொண்டு போய் சேர்த்தான். எனவே தான் எது பாவத்துல கொண்டு போய் எங்களை சேர்க்குமோ அந்த விஷயத்துல, அந்த விஷயத்துல கொஞ்சம் மைக் சவுண்ட குறைங்கப்பா, அந்த விஷயத்துல நாங்க கவனமா இருக்கணும். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கர்ராயர் ஹவுல் ஹிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு உதாரணம் நான் ஹதீஸ் அந்த துண்டை மட்டும் சொல்றேன். நீங்க அதாவது ஆடு மேய்க்கிறோம் மாதிரி, ஒரு வேலிக்கடையில ஆடு மேய்ச்சிட்டா என்ன நடக்கும், அந்த ஆட்டை இவன் வேலிக்கு அங்கல போண்டு குத்த தேவையில்ல, அந்த ஆடு அப்படியே மேஞ்சி 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 அதுக்கு தெரியாம வேலிக்காவல தலை போட்டுடும். தலையை போடும் வரைக்கும் இவனுக்கு விளங்காது, பின்னால் அது தலையை போட்டு சாப்பிடும் இவனுக்கு விளங்காது, அதுக்கு பின்னால கூட்டிட்டு வந்துடுவான், வேலிக்காங்கல ஆடு சாப்பிட்டிருக்கும். எனவேதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இந்த ஆட்டுக்காரன் வேலியோரத்தில் ஆடு மேய்க்கிற மாதிரி வேலை செய்யவானும். பாவம் என்று நடக்குதா, தூரத்துல நின்று போங்க கிட்ட போவானும், உள்ளுக்கு போனீங்க கிட்ட போனீங்க மாட்டு. அதிலேயும் குறிப்பாக சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மஹ்ரம் விஷயம் இருக்குதானே, மஹ்ரம் பேணுற விஷயம் இருக்குதானே, இது உடஞ்சிச்சு அதோட முடிவு ஜினா, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எனவே தான் அல்லாஹ் ஹக்க ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல களவெடுக்க வானம் என்று சொல்லியிருக்கிறான், நீங்க ஹலா ஹராத்த சாப்பிட வானம் என்று சொல்கின்ற சொல்லியிருக்கிறான், இது ஹராம் அது ஹராம் எல்லாம் சொல்லி, இன்னல் ஹம்ர வல் மைசிர வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், சாராயம் ஹராம், அது இந்த சூதாட்டம் ஹராம், இதெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறான். ஆனா ஜினாவுடைய விஷயத்துல வலா தக்ரபு ஜினா, ஜினா கிட்டவும் போவானும், போனீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரையெல்லாம் மாட்டுவீங்க. எனவேதான் மஹ்ரமுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம்புலையில பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன் விளங்கிக்கோங்க, ஆம்புலையில பார்த்து சொன்னாங்க, உங்களோட கொண்டாட்டி எவ்வளவு பத்தினியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு ஆம்புலைய பார்த்து இவர் சந்தேகம் என்று சொன்னால் நீங்க அவரை வீட்டுக்கு அனுமதிக்காதீங்க. அனுமதிச்சீங்க, உங்களோட கொண்டாட்டி எவ்வளவு தக்குவாதாரியா இருந்தாலும் அது போய் முடிகிற வேடம் தலாக்கா இருக்கும், அல்லது அவட முடிவு ஜினாவா இருக்கும். அல்லாஹ் அனைத்து குடும்பங்களையும் பாதுகாத்தல்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு எங்கட முஸ்லீம்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அந்நியர்களிடத்திலும் தான் என்றாலும் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஆக ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது இந்த சோசியல் மீடியா. அதாவது இந்த சோசியல் மீடியா, பேஸ்புக், வாட்ஸ்அப், இமோ, இது போன்றவைகள்,
இது நாங்க இவ்வளவு நாளா பயங்கள சொல்லி கொண்டிருந்தோம், புள்ளைகளுக்கு சரியில்லை, புள்ளைகளுக்கு சரியில்லை, புள்ளைகளுக்கு சரியில்லை. ஆனா இப்ப இது உரு மாறி குடும்பங்களுடைய வாழ்க்கை உடையிற அளவுக்கு போய்கொண்டிருக்கு. நான் சொல்றத நீங்க உங்களுக்கு ஜெமிக்குமோ ஜெமிக்காதோ தெரியாது. ஆண்கள் நான் சொல்றது உங்களுக்கு சரியண்டு படுமோ இப்படி சொல்லிக்கப்படாதுன்னு நீங்க நினைப்பீங்களோ தெரியாது. சமூகத்துல பூந்து பலர்களோட பேசுற நேரம் வரக்கூடிய நேரடி தகவலை வச்சு நான் பேசுறேன். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க சமூகத்துல வெளியே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. 90% தெரியாதுன்னு தான் சொல்ல வேண்டும். ஆனா இது தெரியாம நீங்க சில டிராப்ஸ்ல மாட்டிக்கொள்ளதுக்கு தானே உங்களோட வாழ்க்கைய சின்ன பின்ன மாட்டிக்கொள்ள. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய தலாக் டிவோர்ஸ் கேசஸ் பாக்குற நேரம் ஆக பயங்கரமா இருக்கு. இதுல முதல் இடம் வகிக்கிறது சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா. இதுல குறிப்பா ஆக ஒரு பிரச்சனை, நாங்க மகரம் பார்க்காத ஒரு இடம் இருக்குது. அது எவ்வளவு பெரிய தக்குவாதாரர்கள் தான், ஃபேஸ் கவர் பண்ணவங்களும் தான், சில உலமாக்களும் தான், சில அமீர்மார்களும் தான், சில சேர்மார்களும், எல்லாரும் யார் யாரெல்லாம் சமூகத்துல பக்குவமானவர்கள் என்று கருதப்படுதோ இவங்க கூட மாட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வாட்ஸ்அப் குரூப்ஸ். எந்த அளவுக்கு என்றா, எந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை என்றா, பொம்புல ஃபேஸ் கவர், பொம்புல ஃபேஸ் கவர். இவ ஆலிமா எப்படி இருக்கும், நூறுன்னு ஆளா நூறு என்ற மௌலவி, அதாவது மௌலவியா, இவ ஒரு மோமும் மூடி இருக்கிறா, இவ எந்த அளவுக்கு மத்தபுல பாடமும் எடுக்கிறா. ஆனா இவவும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறா. குமரு புள்ளேல், பக்குவமான புள்ளேல், இந்த புள்ளேலும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்குது. இல்ல நான் இப்ப கல்யாணம் முடிச்சு உங்களோட சைடு மட்டும் எடுக்கிறேன். இப்ப நீங்க கேப்பீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது ஹராமா? நான் ஹராம் என்றல்ல, ஆனா இன்றைக்கு சில பேர் முடிவு என்னன்னு பாருங்க. வாட்ஸ்அப் டோட்டலி ஹராம் என்றல்ல, நான் சொல்ல வர்றது தெளிவா விளங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மொத்தமா ஹராம் என்றல்ல, எந்த வாட்ஸ்அப் குரூப்ல மஹரம் இல்லாதவங்க இருக்கிறாங்களோ அந்த குரூப்ல இருக்கிறது ஹராம். மாத்தி விளங்கிடப்படாது. இம்ரா மொழி வாட்ஸ்அப் ஹராம் என்று சொன்னார். சொல்ற விளங்குதா? ஒருத்தர் சொல்லுங்க, அது நான் என்ன சொன்னது? ஒருத்தருக்கு விளங்கினா எல்லாத்தையும் விளங்கிக்கும் இல்லையா? எப்படி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது ஹராம் இல்ல, மஹரம் இல்லாதவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது ஹராம். ஏன் தெரியுமா? பெண்கள், நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுறேன். நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களோட தாத்தா, உங்களோட நானா, உங்களோட தம்பி, உங்களோட சாச்சா, உங்களோட தங்கச்சி, உங்களோட உமா, உங்களோட வாப்பா, உங்களோட புள்ளை, எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களோட மச்சான் வார, தாத்தாட மாப்பிள்ள அல்லது தங்கச்சியோட மாப்பிள்ள, நீங்க உங்களோட பாட்டுல உட்கார்ந்துருப்பீங்களா? என்ன செய்வீங்க? எலிகூலுக்கு பேசுறீங்க இல்லையா? ஏன் அப்படி எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறது சரியில்லை. அல்லது உங்களோட மாமியிட மகன் உண்டுவா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க, எலும்பி போயிருங்க, ஏண்டா சரியில்லை. இல்லாட்டி உங்களோட மைனியிட மகன் உண்டு மாப்பிள்ள வாராரு, எலும்பி போயிருங்க, ஏன் ஆம்பளைக்கிட சரியில்லை. ஏன்? இதுதான் கற்பு, இதுதான் மானம், இதுதான் மறுவாதி. அப்படி எலும்பி போறவள் தான் பொம்புல, இல்லன்னா அது ஜடம். சகோதரிகளே, தாய்மார்களே, ஆனா நாங்க நேச்சுரலா ரியலி நடக்கக்கூடியதுக்கு நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். பாருங்களேன், அவன் நல்ல பொம்புளை, அவன் பக்குவமான பொம்புல, அவங்க தாத்தா தங்கச்சி நானா தம்பி மச்சான் மைனி எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கல, அவ பேசாம இருப்பான். ஆனா எல்லாத்தோடய சபையில இப்ப மச்சமாரோட எல்லாம் இப்ப ஆனா பேச மாட்டான். தாரா சொல்லுவாங்களா, ஷிஷி அவர் நல்ல ஒழுக்கமான பொம்புல, மச்சமாரோட இருந்தாலும், அவர் வந்து மாப்பிள்ளையோட கூட்டாளி மாரோட இருந்தாலும் அவ பேச இல்லை, சும்மத்தானே இருந்தா சொல்லுவோம். ஒரு பொம்புல
அந்நிய மாப் அதாவது மஹரம் இல்லாத ஆம்பளையோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், எத்தனை பொம்பளை இருந்தாலும் சரி, அந்த இருக்கிறவளுக்கு நாங்க என்ன கொடுப்போம்? மோத்த மூடி மூடி மானத்தை போக்குறாள், ஃபருதாட மானத்தை போக்குறாள், ஹிஜாப்ட மானத்தை போக்குறாள். இவள் ஒழுக்கமான புள்ளண்டு ஃபருதாவை போட்டிருக்கிறாள், ஆனா நடு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாள். அந்த பொம்பளைக்கு வேற பட்டம் தான் கொடுப்போம், சங்க கெட்டவள்னு கொடுப்போம், அப்படிதானே? ஆனா சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இது சொல்ல குழந்தைகளுக்கு எப்படி காந்தது குறைக்குது இல்லையா? இப்படி விருப்பமா இருந்து இன்றைக்கு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் என்ற பேர்ல இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு ஃபேமிலி வாட்ஸ்அப் என்ற பேர்ல நானா, தம்பி, தங்கச்சி, இவன்ட பொண்டாட்டி மாறலாம், அவள்ட மாப்பிள்ள மாறலாம், ஒரு குடும்பம் கொட. இப்ப என்ன செய்யற? ஃபேமிலி வாட்ஸ்அப். சகோதரிகளே, தாய்மார்களே, இதே சட்டம் தான் அதுவும், இதே சட்டம் தான் அதுவும். எது ஹராம் எது ஹலால் என்றத நீங்க முடிவு செய்யுங்க. எப்படி உங்களோட மச்சம்மாரோட, உங்களோட தாத்தா தங்கச்சி மாட மாப்பிள்ளையோட, உங்களோட மாமிமாரோட மக்கள் மக்களோட நடு சபையில நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க பேசாம உட்கார்ந்து இருந்தாலும் உங்களைய சங்க கெட்டவள், நடத்த தெரியாதவள் என்று சொல்லுவாங்களோ, இதே சட்டம் தான் நீங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் என்ற குரூப்ல ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது. முன்னால பார்த்தா ஒத்தண்ட மூத்த பார்த்து ஒத்தி பேசுறல்ல, இவருட மூத்த அவ பாக்குறல்ல, குரூப்ல மொத்தமா எல்லாம் உட்கார்ந்து கொண்டு கிளிப் அனுப்புற, இவர் வீடியோ கிளிப், அவ ஆடியோ கிளிப், இவர் கவிதை கிளிப். இதுல முடிவு என்ன தெரியுமா? மச்சான் வந்து மைனிக்கு சீடிய கொடுத்தா செருப்பால் அடிவாள். என்னடா என் மகளுக்கு நீ கொண்டாந்து சீடிய கொடுக்கறது? எங்கட பொண்டாட்டிக்கு, எங்கட முனுக்கு, எங்கட மை, எங்கட தம்பிட்ட மாப்பிள்ள, என் தலைச்சீட மாப்பிள்ள வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு படம் சீடிய கொடுத்தா செருப்பால் அடிப்போம் பொண்டாட்டிக்கு. ஆனா ஃபேமிலி வாட்ஸ்அப் உட்கார்ந்துட்டு இவன் அவனுக்கு படம் கிளிப் அனுப்புற, அவன் இவனுக்கு படம் கிளிப் அனுப்புற, இவன் அவனுக்கு பாட்டு கிளிப் பண்ற, இதுல முடிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையிலேயே படம் பார்க்காத பொம்புலேல், வாழ்க்கையிலேயே சினிமா பார்க்காத பொம்புலேல் இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் என்ற பேர்ல சினிமா கிளிப்ஸ பார்த்துட்டு இருக்கிறோம். சக்தியில மலம் தின்னல்ல, கரண்டில தின்றோம். அந்த மாதிரி விளங்குதில்ல, விளங்குதில்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க யோசிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் மாப்பிள்ளையோட உத்தரவு இல்லாம, எந்த பெண் மாப்பிள்ளையோட உத்தரவு இல்லாம வெளியே போறாளோ, இவள் வீட்டுக்கு திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ் இவளோட ஒவ்வொரு எட்டுக்கும் நரகத்துல பாவத்தை எழுதுறான். அது மாத்திரமல்ல, இதே பாவம் என்னோட மாப்பிள்ளைக்கும் எழுதப்படும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு? அல்லாஹ் பாதுகாக்கணும். வீட்டுக்கு போய் மாமியிட மக்கள் கதவை தட்டினா முன்னுக்கு வார இல்ல, அவர் இல்ல. தாத்தாட மாப்பிள்ள வந்து கதவை தட்டினா முன்னுக்கு வார இல்ல, மச்சான் இல்ல. தங்கச்சியோட மாப்பிள்ள வந்து கதவை தட்டினா முன்னுக்கு வார இல்ல, அவர் இல்ல. வீட்டுல அவர் இல்ல, அவரும் நல்லவரு. அவர் அப்படியா, நானா இல்லையா? அப்ப நான் போய் வாரன். அப்படியா மைனி, மச்ச மைனி, மச்சன் இல்லையா, நான் போயிட்டு வாரன்னு போயிருவாங்க. ஏண்டா சங்கையான குடும்பம். ஆனா வாட்ஸ்அப்ல இன்றைக்கு ஃபேமிலி வாட்ஸ்அப் என்ற பெயர்ல கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சுமார் 50 பேர்கிட்ட எண்ணி விசாரிச்சு போட்டோம். 1-2 இல்ல, சுமார் 50 பேர்த்த நேரடியா எண்ணி 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 காலம் காலமா இத்தனை பேர்த்த விசாரிச்சு விசாரிச்சு போட்டு பேசுறேன். சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த அளவுக்கு ஆவிரிச்சு மாப்பிள்ள இல்லாத நேரம் யாராவது வந்து குடும்பத்துல கதவு தட்டினாலும் முன்னுக்கு வராத பொம்புலேல், வீட்டுல மாப்பிள்ள வேலைக்கு போயேன்னு சொன்னா வீட்டுக்கு வராத மச்சான்மார், மாமியோட புள்ளேல். இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பாக்குற நேரம் அவன் மாப்பிள்ள கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொண்டாட்டிய வாழ வைக்க, இவன் பொண்டாட்டி அங்க ஆக்கி கொண்டிருக்கிற மாப்பிள்ளைக்கு மச்சான் மைனிக்கு
இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார். மச்சான் மைனிக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார். இவன் தாத்தட மாப்பிள்ளையும் அவன் தங்கச்சி அவன் தம்பியோட பொண்டாட்டிக்கும் இடையில இந்த லவ். அல்லாஹ் பாதுகாப்பான சகோதரிகளை தாய்மார்களை, நான் கேட்கறத நிதானமா யோசிங்க. இப்ப நீங்க இப்ப பகல் 11 மணி, இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்க 11:30 வச்சுக்கோங்க. இப்ப உங்களோட தங்கச்சியோட மாப்பிள்ள வந்து கதவை தட்டுறாரு, நீங்க சொல்றீங்க மச்சான் இல்லன்னு. அவர் உங்களை உட்கார்ந்து சரிசமா பேசுவாரா? இல்ல. உங்களோட மச்சான் நீங்க சொல்றீங்க மச்சான் இல்லன்னு அவங்கள்ட்ட வந்து படம் சீடி ஒன்று தருவாரா? தந்தா நீங்களே செருப்பால் அடிப்பீங்க. மாப்பிள்ள இல்லாத டைம்ல எனக்கு படம் சீடி தந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டேங்க மாப்பிள்ளமார் உங்களுக்காக கூலி வேலை செஞ்சுட்டு ஷாவுறானு. மாப்பிள்ளமார் ரோட்ல த்ரீ வீல் ஒட்டி கொண்டே இருக்கிறான். எத்தனை ஆக்சிடென்ட் செஞ்சு, எத்தனை ஆக்சிடென்ட். அங்க மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல கொண்டு போய் வச்சு இவளுக்கு தெரியா, இவள் ஃபேமிலி வாட்ஸ்அப்ல மச்சான் இவளுக்கு பாட்டு அனுப்பி கொண்டிருக்கிற பாட்டு. அங்க மாப்பிள்ளை முட்டி ஆக்சிடென்ட். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு நேரடியாக இல்ல, மறைமுகமாக உல ரீதியான ஜினா நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம். பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி இவனுக்கு மாப்பிள்ளை இன்றைக்கு நேரத்தோட வருவார் என்று சோறாக்கி தெரிவிக்கிற இன்னத்த இவன் மாப்பிள்ளை இவன் பொண்டாட்டி அவளுக்கு இவர் குரூப்ல பாட்டு போட்டிருக்கிற, குரூப்ல படம் அனுப்புற, குரூப்ல ஜோக் அனுப்புற. அவ பார்த்து கொண்டிருக்கிற இவன் மாப்பிள்ளைக்கும் தெரியாது, அவளோட பொண்டாட்டியும் தெரியாது. அவர் ராவ் பார்த்துட்டு தான் குரூப்ல ஜோக் கொண்டு வந்தீங்க இல்லையா? அப்ப அனுப்பினது பார்த்தது மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பச்சை ஹராத்தை செய்றீங்கடி, பச்சை ஹராம். கவலைக்குரிய விஷயம். ஒரு ஒரு சகோதரத்தை கேட்ட நேரம் மிச்சம் கவலைப்பட்டு சொன்னார், ஃபேமிலி வாட்ஸ்அப்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்களா? எப்படி இவங்க குறைய மாதிரி 4 பேரும். இப்ப என்ன ஆச்சா, குறைய மாதிரி 4 பேரும், இவங்க 4 பேர்ல 2 வாப்பா அவரையும் குரூப்ல போட்டுக்கொண்டோம். என்ன குடும்பத்து செய்தி ஒன்று அனுப்புறதுக்கு தானே. கொஞ்சம் நாள்ல என்ன இருக்குது, இவங்களோட பொண்டாட்டி மாறையும் போட்டிருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் நாள்ல இவங்கட இந்த குரூப் 2, 3, 4 என்ற ஆவி இவரோட பிள்ளைய போட, அவரோட தம்பிய போடன்ட்டு இப்ப இப்படி எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 25-30 பேர் ஆகிருச்சு. கொஞ்சம் நாளைக்கு போற இப்ப இவருக்கு பட்டுச்சு, இது போற போக்கு சரியில்லை, குரூப்ல போற போக்கு சரியில்லை, டபுள் மீனிங் எல்லாம் வருது, இது மறுவாதி இல்ல, மத்தது இது போற போக்கு எங்கேயாவது பிரச்சனையில முடியும். இப்ப இவர் உடனே என்ன செஞ்சாரு, நல்லா யோசிச்சுட்டு பொண்டாட்டிட்ட வந்து செல்லிக்கிறாரு, இங்க பாருங்க இந்த ஏண்ட முனுக்கு பேசாத பிள்ளைகள் எல்லாமே வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, ஆடியோ வீடியோவை போடுறாங்க, அதே போல நாங்களும் எங்களோட பேசாத பொம்பளை பிள்ளைகளோட நாங்களும் பேசுறோம், ஆடியோ வீடியோ போடுறோம், எனவே எனக்கு பட்டுச்சு இது சரி வராதுன்னு சொல்லி நான் தான் லெஃப்ட் ஆகுறேன் டார்லிங் என்று இவர் லெஃப்ட் ஆயிட்டார். இவர் எதிர்பார்ப்பு என்ன சகோதரிகளே தாய்மார்களே, இந்த பயான உங்களோட மாப்பிள்ள மாட்ட கொண்டு போயிட்டு போட்டு காட்டுங்க, இந்த பயான உங்களோட மாப்பிள்ள மாட்ட போட்டு காட்டுங்க. நாங்க அடிச்சு சொல்லுவோம், 99% மாப்பிள்ளமார் இத சரி என்று தான் சொல்லுவாங்க. சொரண கெட்டவனு இருந்தா பிளாண்டுவாங்க, சொரண சூடு சொரண இல்லாதவனு பிளாண்டுவாங்க, சூடு சொரண உள்ள ஒரு ஆம்புல இந்த பயான் ரெக்கார்ட் பண்றாங்க, நீங்க போட்டு காட்டுங்க. எந்த ஒரு ஆம்பளையும் இதை பிளையாண்ட மாட்டோம். இப்ப இந்த இவரோட நோக்கம், இந்த இவர் பொண்டாட்டிக்கு பண்ணின பயான்ல அவவும் லெப்டாவே இருப்பா என்று நோக்கம். இப்ப என்னது, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்ற போது, 1 கிழமை 2 கிழமை இவர் மன திருப்தியோட இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ் பெரிய முசீபத்திலிருந்து நானும் தப்பினன் பொண்டாட்டியும் தப்பி என்று. ஒரு நாள் சுமார் 2-3 மாசத்துக்கு பின்னால இவர் ஒரு தேவைக்கு மனுஷியோட போனை எடுத்திருந்தால் வாட்ஸ்அப்ப பார்த்தா மெசேஜ் வந்திருக்குதா, ஒன் பண்ணி பார்த்தா நாவது பில்லா, ஒவ்வொரு பொம்பளையிலும் அல்லாவை பயந்துக்கோங்க,
வாட்ஸ்அப் இவர் மெசேஜ் வந்து போன் பண்ணி பார்த்தா எந்த குரூப்ல இருந்து மஹரத்தை பாதுகாக்கணும் பத்தினி தனத்தை பாதுகாக்கணும் அந்த மாப்புல வெளியாவினானோ அந்த குரூப்ல கொண்டாட்டி மூணு மாசமா மேஞ்சி கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். அவனுக்கு எப்படி பௌரு பத்திக்கும், எப்படி பௌரு பத்திரிக்கும் சொல்லுறா. விசாரிச்ச சகோதரர் சொல்றார், இது சும்மா இல்ல, வைக்கிறதா உடுறதாண்டு வந்த மஷூரா, வைக்கிறதா உடுறதாண்டு வந்த மஷூரா. அவர் சொல்றார், அதுல உங்கள்ட்ட கால் பண்ணி கேக்குறேன், இதுதான் இப்படி நடந்துச்சு. எனக்கு எவ்வளவு ஆத்திரம் தெரியுமா, மூணு மாசமா இவள் மேயிறா. இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஹிஸ்டரிக்கு போய் பார்த்திருக்கிறார். ஏன்னா அந்த பொம்பளைக்கு வாட்ஸ்அப் பார்க்க தெரியுமாம், அழிக்க தெரியாதாம். எப்படி இருக்கும், இந்த தோதனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா புள்ள உண்டாகும் பாருங்க, இது மாதிரி தோது தான் முடிச்சு கொடுத்தா எப்படியும் புள்ள பெற்றுவாங்க. இதே மாதிரி நாங்க சொல்றோம், எங்களோட கொண்டாட்டிக்கு கம்ப்யூட்டர் இந்த இன்டர்நெட் தெரியா, எங்க கொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப் தெரியா, எங்க கொண்டாட்டிக்கு பேஸ்புக் தெரியா, அவள் தோதம் புள்ள பெறுற மாதிரி அங்க வாட்ஸ்அப்ல பெற்று கொண்டு இருக்கிறார். இப்ப இவளுக்கு வேறொன்றும் தெரியா, டிலீட் பண்ணவும் தெரியாவாம், அவ்வளவு பத்தினி. இவன் அடிச்சு கொண்டே பார்த்து கொண்டே பேசிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ வீடியோ கிளிப், எத்தனையோ ஆடியோ கிளிப், இதெல்லாம் பாக்குற நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்பத்தான் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாம், குடும்பத்திலே ஒத்தன் இவன் பொண்டாட்டிக்கு லைன போட்டு எப்படி இருக்கும். சகோதரிகளே, தாய்மார்களே, இதை மாத்தி யோசிங்க, இதை மாத்தி யோசிங்க. நீங்க இப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து உங்களோட மாப்பிள்ளைக்கு இப்படி ஆவி, நீங்க குரூப் விட்டு லெஃப்ட் ஆவி, அதுக்கு போற மூணு மாசத்துல பார்த்தா உங்களோட சொந்தக்கார கல்யாணம் முடிச்ச குட்டி உண்டு, உங்களோட மாப்பிள்ளைக்கு லைன போட்டுடா குறவலைய கட்டிப்பீங்களா இல்லையா? சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப சந்தேகம் வந்துருச்சு. பெண்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, நீங்க எவ்வளவு பத்தினி ஆயிக்கணும், ஆனா எப்ப மாப்பிள்ளையோட உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்கினீங்களோ அதை அழிக்கிறது கஷ்டம், அதை அழிக்கிறது கஷ்டம். சில பொம்பளைகள் அந்த சந்தேகம் உண்டாவாம வைக்கிறதுக்கு இந்த முந்திரி கொட்டமா இப்ப ஆயிடுறேன் நான் சொல்றேன் கதை இடையில. இப்ப இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு நாள் பேசிக்கொண்டே கொல குடும்பத்தில் இருக்கிற அந்த சொந்தக்காரனை பத்தி கதையை போக்கல இவ செல்றாவாம். அவர் பாவம், அவன் அவள் என்ன நோக்கத்துல பாவம் என்னன்னு தெரியாது. மருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பே. இப்ப மாப்பிள்ளைக்கு என்ன நினைவு வரும், என்ன நினைவு வரும், ஆஹா இப்ப இவள் அங்கால லைன் உண்டாவிட்டோ. இப்ப மாப்பிள்ள சந்தேகத்தில் இருக்கிறான். இப்ப மாப்பிள்ள பொண்டாட்ட பேத்து சொன்னானாம், இந்த இன்டர்நெட் வாட்ஸ்அப் கேஸ் எல்லாம் சரிவாரில் எல்லாத்தையும் அழிச்சு போடுங்க, சரியான பில் வருது, மாசம் மாசம் பெரிய கருத்து கட்டி கொண்டிருக்கணும். அப்படி வேண்டி இவர் புள்ளியில் கேசுறாமா ஏச கொலை பொண்டாட்டி பாஞ்சி சென்னாவாம். ஓ எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எங்களுக்கு தேவையில்ல, எங்களையால பில் வந்து கொண்டு இருக்குது, ஒருத்தருக்கு சந்தேகம் வராய்க்கும், நாங்க மத்த பொம்பளை வேறமாய் போவோம்னு சொல்லியும். இது தஹ்கீக்குன் அல தஹ்கீக், மாப்பிளைக்கு நல்லாவே சந்தேகத்தை உண்டாக்குச்சு. சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப அந்த மாப்பிள்ள அந்த நிலைமையில இருந்தா வந்து கேட்கிறார், அதுரத் இதுக்கு என்ன செய்யற, அதுரத் இதுக்கு என்ன செய்யற. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கேள்வி நான் அவங்கள்ட்ட தாரு, பயான் முடிச்ச பிறகு ஒரு துண்டில் எழுதித்தாங்க என்ன செய்யறன்னு சொல்லி. இந்த பொம்பளையோட பிரச்சனை பொம்பளையில தானே தெரியும். நீங்க பயன் முடிஞ்ச போறோம், நீங்க நியாயமான கவுடன் வந்திருக்கிறீங்க, மேல புல்லா வைக்கிற கேள்வி, யாராவது ஒரு படிச்ச பொம்பளை எழுதி தாங்களே பதில. நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தோம், மாப்பிள்ள பத்தின் தரத்தை பேசினாரு, அவர் வெளியே பேசிட்டு பேசிட்டும் மா மூணு மாசம் வேணா அவளுக்கு இதை. இப்ப எனக்கு மாப்பிள்ள இடமில்ல சந்தேகப்பட்டுட்டாரு, இப்ப நான் என்ன செய்யற. உங்களுக்கு இந்த நிலைமை வந்தா இப்ப மாப்பிள்ள செல்றான் எனக்கு சந்தேகம், ஏ இவள் ஊகிக்கணும். இப்ப இந்த நிலைமைக்கு என்ன தீர்ப்பு நீங்க சொல்ல போறீங்க, நீங்க தாங்க. ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை காப்பாத்தணும், ஆனா தாரது இப்படி கேட்கறாரு, என்னது அப்படி சந்தேகப்பட்ட வாழ எழுமான்னு கேட்க வேணும்.
அது கேள்வி இல்லை. இந்த இவன் சந்தேகம் சரியா பிழையா என்றத மட்டும் நீங்க சொல்லுங்க. அதே போல இதுக்கு என்ன மருந்து என்றத நீங்க முடிவு செய்யுங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க கேட்டோம், நாங்க கேட்டோம் சில டீச்சர்ஸ் மாட்ட, அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? வயசாளி டீச்சர்ஸ் மாட்ட அந்த சனியனை விட்டு இவர்கள் வெளியே வந்தா முடிஞ்சலையா வாப்பா, தெரியாம செஞ்சிட்டேன் சொல்லி உண்மையிலே இதான் முடியும். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிலைமைக்கு இன்றைக்கு எத்தனை குடும்பம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இப்ப இந்த மாப்பிள்ள கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு இப்ப சந்தேகம் ஆயிருச்சு, இப்ப நான் என்ன செய்யற? பொண்டாட்டிய கூப்பிட்டு நேரடியா கேட்கவா? கேட்டா அதுக்கப்புறம் அவள்கிட்ட மூத்த பார்த்து வாழையலாது, குடும்பம் எல்லாம் சேர்ந்திக்கும், பாரே மாப்பிள்ள வச்சு கட்டிட்டானாம் சந்தேகமா வந்துருவாங்க. உட்டு போட எல்லாம் புள்ள குட்டியில் ஈக்கி, குழந்தை புள்ள ஈக்கிதான், ரெண்டு புள்ள என்ன செய்யற? சகோதரிகளே, தாய்மார்கள், நீங்க வேண்டிய கருத்தை சொல்லுங்க. ஆம்புல எந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்த எந்த ஒரு ஆம்புலையும் சொல்லுவாள், இவளுக்கு தேவை இல்லாத வேலைன்னு தான் சொல்லுவாள். சரியா இல்லையா? பாருங்க, யோசிக்காம எத்தனை பேர் ஒவ்வொன்று தலையாட்டினீங்க. இதுதான் நேச்சுரல். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லா கவனம் ஆயிருக்கும். ஆம்பளோட கடமை இது மாதிரி ஒரு குப்பையில பொண்டாட்டி போற நேரம் இது ஆண்களுக்கு உங்களுக்கு சொல்றேன், பொம்பளைய பாதுகாக்கிறது அவங்களோட கடமை. அது சந்தேகம் என்று இவள் நினைச்சாலும் சரி நினைக்காத்தையும் சரி, சிலலாம் அலை வசனம் மஜும உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உம் மக்தூம் ரலியல்லாஹு திரடி திரவி குருடர் இவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சிலலாம் அலை வசனம் அவர்கள் என்ன சொன்னாங்க? மோத்த முடியாண்டாங்க, ரெண்டு பொண்டாட்டிமா இருக்கும். இப்ப இவங்க கேட்டாங்க, யாரா சொல்லல, அவருக்கு தான் ரெண்டு கண்ணு விளங்காது. சகோதரிகளை, தாய்மார்கள், இப்ப நீங்க உங்களோட இடத்துல யோசிங்க. ரெண்டு கண்ணும் விளங்காத ஒரு மனுஷன் வாராரு, உங்களோட மாப்பிள்ள சொல்றாரு நீ மோத்த மூடு, நீங்க சொல்றீங்க அவர் என்னைய பாக்கவா அப்பா போறாரு, நான் தானே பத்தினி, நான் தூய்மையான பொம்பளை தான், நான் உங்களுக்கு அப்படி செய்வேனா? அவனுக்கு தான் கண் விளங்காது, சொல்லத்தானே செய்வான். இப்ப அந்த சாதிகளும் ரசூலோட மனைவிமார்களும் பெண்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் தானே குருடு, அவருக்கு எங்களை விளங்கியா போகுது. இதுல அர்த்தம் என்ன? அவர் எங்களை பார்க்க மாட்டாரு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப அன்துமா அம்யாவானி, அஃப அன்துமா அம்யாவானி, உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கண் விளங்குது இல்லையா, நீங்க விளங்குது தானே. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாருங்களே, நாசு பில்லா, ரசூலுல்லாஹ்க்கு பொண்டாட்டு மேல சந்தேகம் சொல்றா? இல்ல, வந்தவர் வயசாளி, வந்தவர் ரெண்டு கண்ணும் குருடு, ரெண்டு கண்ணும் பொட்டையானால் வயசாளி, அந்த மனுஷனை பார்த்து உங்களுக்கு ஆசை வருமோ இல்லையோ என்றதல்ல, நீங்க நல்லவளோ கெட்டவளோ என்றதல்ல, இஸ்லாம் வானம் என்றத செய்யாதீங்க. இது நீங்க விலங்கல்லாட்டி நாங்க மாப்பிள்ள மாதிரி சொல்லித்தாரது எங்கட கடமை. இதான் ரசூல்லா காட்டி விளங்குதா? எனவே ஆண்கள் நீங்க விளங்குங்க. இந்த பயான கட்டாயமா பொம்பளைகிட்ட கொண்டு போயிருக்கு சொல்லுங்க. நாங்க நிறைய பேட்ட விசாரிச்ச நேரம் இது ஒரு சகோதரர் சொன்னார், எப்படி அதிரத்தை இதை கொண்டாட்டி மாட்டு பேட்ட செல்லுற, சொன்னா எங்களே சந்தேகப்பட்டு நினைப்பார்கள் இல்லையா? இது கல்லனுக்கு முந்தி கில்லன் பாயிர வேலை. நான் சொன்னேன், நீ உங்களையே சந்தேகப்படுவேன்னு நினைப்பால் இல்லையாண்டு நீங்க சொல்லாம இருந்துட்டு புறவைக்கு நீங்க பொண்டாட்டிய சந்தேகப்பட்டீங்கன்றா தலாக்ல முடியும், அப்படிதானே சொல்ற? சரியா இல்லையா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்பட்டாங்களா? இல்லே, ஒரு யுத்தத்துக்கு போய் கொண்டே இருப்பாங்க, ஆண்கள் வார்த்தை கண்டு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஹத்தா ஜிபி ஆயிஷாவை நீங்க மோத்த முடிக்கோங்கன்னு. ஆயிஷா நாயகி கேக்குறதில்ல, நான் உம்மாத்தின் மூமின் யார சொல்லல, நீங்க மோத்த போன போற எனக்கு மத்த மனுஷரை முடிக்கிற ஹராம், நாங்களோட உம்மாட அந்த இடத்துல நான் பாக்கே போறேன்னு கேட்கல. உடனே மோத்த மூடினாங்க. மாப்பிள்ளையோட கடமை பொம்பளைய பத்தினி ஆக்குறது, பொம்பளையோட கடமை பத்தினி ஆயிருக்கிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப நான் இந்த பயன்ல பாத்திருக்கேன், நியாயமான பேஸ் கவரோட பெண்கள் நியாயமான பேர் வந்தீங்க. நான் கெஸ் பண்றேன், குறைஞ்சது இந்த நீங்க போன கவுட பார்த்தாலும் நூத்துக்கு மேலான பேஸ் கவரோட பெண்கள் இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், குறிப்பா எல்லாரும் பெண்கள் தான், நீங்க உலகத்துல பெரிய தியாகத்துக்கு மத்தியிலே இந்த ஃபித்னாவுடைய ஜமான் உங்களை முழுசா மறைச்சு வாழ்றீங்க. இவ்வளவு முழுசா மறைச்சு வாழ்ந்துட்டும்
வாட்ஸ்அப் ஃபேமிலி வாட்ஸ்அப் என்ற பேர்ல நடு சந்தில போய் மத்த லெவல்ல நின்றுறவானோ. நீங்க இவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில் ஆட்கள்கிட்ட கதை கேட்டுக்கொண்டு அறிவில்லாதவங்கள்ட்ட ஆதாரங்களுக்கும் பதில் கொடுத்து கொண்டு நீங்க மோத்த மூடிக்கொண்டு வாழ்றீங்க. இன்னைக்கு உள்ள எங்கட்ட ஒண்ணுலாலையும் பிரச்சனை, மத்தவனாலையும் பிரச்சனை, மோ மூட்டுறத பத்தி. இப்படி இருக்கிற கட்டத்துல நீங்க இவ்வளவு பக்குவமா வாழ்ந்துட்டு ஃபேமிலி வாட்ஸ்அப் என்ற பேர்ல குப்ப சந்தையில பேசி விபச்சாரிட லெவல்ல உட்காரணுமா? நீங்க என்னைய மாப்பிள்ள மட்டும்தான் பார்க்கணும் என்றுதான் நீங்க மோட்டை மூடி இருக்கிறீங்களா? நீங்க மாப்பிள்ள மட்டும் என்னைய பார்த்தா போதும் என்று மோட்டை மூடிட்டு வாட்ஸ்அப் என்ற பேர்ல ஃபேமிலி வாட்ஸ்அப், தாத்தா தங்கச்சி வாட்ஸ்அப், மைனி மைனி வாட்ஸ்அப் என்ற பேர்ல உட்காந்துட்டு மச்சம் மார் பேசுறத ஆடியோ அனுப்புறதையும் வீடியோ அனுப்புறதையும் நீங்க கேட்கறது என்று சொன்னால் உங்களோட ஃபேஸ் கவர்ல என்ன அர்த்தம் டி? உங்க நீங்க மோ மூடத்துல என்ன அர்த்தம்? நாங்க நேரம் மூடுவோம், டிஜிட்டல்ல திறப்போம் என்று சொல்ல பாக்குறீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். மிச்சம் பக்குவமாயிரு, வாழ்க்கை நாசமாயிரு. நான் இந்த பயன்ல சொல்ல வர சுருக்கம் என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு டாட் தான். சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த காரணத்தை கொண்டும் மஹரம் பேன்ற விஷயம் அது நேர்லையும் தான், வாட்ஸ்அப்லையும் தான், ஃபேஸ்புக்லையும் தான், ஐஎம்ஓ இமோலையும் தான், இன்ன எத்தனை குப்பை வருதோ எதுலையும் தான். மஹரம் என்றது நேரையும் மஹரம் தான், அதாவது வெளியையும் மஹரம் தான். இன்றைக்கு இதை நாங்க மாற்றி விளங்கிட்டு நேர இருக்கிற மஹரத்தை ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா டிஜிட்டல் மஹரத்தை நாங்க பேணுறோம் இல்ல. சகோதரிகளை, தாய்மார்களை பயந்துக்கோங்க. நான் சும்மா சொல்லல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், ஹம்முடைய சட்டம் என்ன, தாத்தா தங்கச்சி மாட மாப்பிள்ளையோட சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நீங்க யாராவது பொய்யாக்குறீங்களா? ஒத்தர் ரசூலுல்லாஹ் இது சின்னது பொருத்தமில்லைன்னு சொல்லுவீங்களா? யாராவது ஒத்தர் நாசுபில்லா சொன்ன காஃபிராயிரும் இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சகோதரிகளே தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்ட கேக்குறாங்க, ஹமுடைய சட்டம் என்ன, தாத்தா தங்கச்சி மாட மாப்பிள்ளையோட சட்டம் என்ன? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மௌத்துன், அவங்களோட தொடர்பு வர்றது நீ மௌத்தா போறதுக்கு சமம் என்றாங்க. இந்நாளில்லாய் சொல்லிப்பட்டுச்சா இல்ல எல்லாத்துக்கும்? இந்த இந்நாளில்லாய் தான் வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு நடக்குது. சட்டம் என்ன என்று கேக்கு பாருங்க. இப்ப நேச்சுரலா நடந்தது. இப்ப உங்களுக்கு என்ன சென்ன, தாத்தா தங்கச்சியோட மாப்பிள்ளையோட சட்டம் என்னன்னு ரசூல்லாட்ட கேட்டாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க, அது மௌத்துக்கு சமம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு ஜும்மன் இன்னால் இல்லாய் சொல்லிப்பட்டுச்சுதானே? இப்ப இதே இன்னால் இல்லாயில தான் உங்களோட பொண்டாட்டி மாதிரி இருக்கிறாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, மேலேயும் சட்டம் வந்துச்சா இல்ல? சுபானல்லா சொன்னீங்களோ அலஹம்துல்லா சொன்னீங்களோ அல்லாஹ் அக்பர் சொன்னீங்களோ தெரியாது, சத்தம் ஒன்று வாங்கிச்சா இல்லையா? இந்த சத்தம் நீங்க ஜிக்ர் பண்ற இடத்துல தான் நீங்க இன்றைக்கு நிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்விட குடும்பத்தோட இறக்கம் உள்ளவன் யாரும் இல்ல. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்கள நல்லவன் உங்களோட பொண்டாட்டிக்கு நல்லவனா இருக்கிறவன் நான், ஏண்ட பொண்டாட்டிக்கு நல்லவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. உலகத்துல மனைவியோட ஆக இறக்கமா இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, நான் தான் உங்க எல்லாத்த வீட பொண்டாட்டியோட இறக்கம் என்று. இந்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களோட பொண்டாட்டி உங்களோட நான தம்பிமாரோட, அதாவது நான் சொல்ற மச்சான், உறவு முறை மச்சான், மாமியோட மகன் இல்ல, உறவு முறை மச்சான், இது மௌத்துக்கு சமம். அதாவது ஆம்பளையில உங்கள்ட்ட சொல்றேன்னா, நீங்க உங்களோட தம்பிமாரோட பொண்டாட்டிமாரோட பேசுறது மௌத்துக்கு சமம். பெண்கள் உங்கள்ட்ட நாங்க சொல்றேன்னு சொன்னால், நீங்க உங்களோட தாத்தா தங்கச்சி மாதிரி மாப்பிள்ளமாரோட பேசுறது மௌத்துக்கு சமம். ரசூலுல்லாட பேச்ச விட வேற பேச்சும் இல்ல, ரசூலுல்லாட பொண்டாட்டி மாற விட பத்தினித்தனமானவங்களும் இல்ல. சகோதரிகளே, தாய்மார்களே,
அதைவிட நீங்க பத்தினித்தனமான பொம்பளைகளும் இல்ல, சகோதரர்களே நீங்க பத்தினித்தனமான ஆண்களும் இல்ல. சுருக்கமா சொல்வதாக இருந்தால், எங்களை விட உஸ்வத்துல் ஹசன அழகிய முன்மாதிரியுள்ள ரசூலுல்லா, குடும்பத்தில் மனைவியோட ஆக இறக்கமுள்ள ரசூலுல்லாவே, இத பயந்தாங்க. இந்த பாவத்துல பிறந்து விடுற நானும் நீங்களும் எவ்வளவு பயப்படுவோம். இதை விட இவ்வளவும் சொன்ன பின்னாலும் இல்ல நாங்க தொடருவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கும். முடிவு எங்க பேசி நிற்குமோ தெரியாது. எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விஷயத்த தெளிவா எடுங்க, சிந்தனை கெடுங்க. நான் பயானுடைய சுருக்கம் இது தான். மூன்றாவது தடவை சொல்றேன், வாட்ஸ்அப் ஹராம் இல்ல, தாராளமா பாவிக்கலாம், நாங்களும் பாவிக்கிறோம். ஆனா வாட்ஸ்அப் என்றது விளங்கிக் கொள்ளணும். எப்ப மஹரம் இல்லாதவன் வாட்ஸ்அப்புக்கு குரூப்புக்கு வாரானோ, எப்ப மஹரம் இல்லாதவன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாராலோ, அந்த வாட்ஸ்அப் முஹாலத்துன் நிசா, பெண்கள் ஆண்கள் கலக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அது ஹராம். எனவே நீங்க ஹிஜாப் போடலாம், ஸ்காஃப் கட்டலாம், ஷோல்டர் பண்ணலாம், ஃபேஸ் கவரும் பண்ணலாம். ஆண்கள் நீங்க டெனிம் போடலாம், ஷர்ட் உடுக்கலாம், ஜுப்பா போடலாம், நீங்க ஜமாத்துல போகலாம், தௌஹீதில் இருக்கலாம், ஜமாத் எதுலையும் இருக்கலாம். ஆனா ஹராம் என்ற விஷயத்துல இதுல முட்டினீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்கவங்களோட மனைவி மாற நீங்க வித்த நிலைமைக்கு போயிருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு தெரியும், நான் அதான் சொன்னேன், சுமார் 50 பேர்கிட்ட விசாரிச்சேன். இதுல முடிவு ஒன்று நான் என்ன சொல்றேன், நான் சொன்னதை உங்களுக்கு இன்றைய ஜமான் நேரடியா பேத்து உங்களோட பொம்புலேட்ட சொல்லலாது. நேரடியா பேத்து உங்களோட பொம்புலேட்ட சொல்லலாது. இப்படி ஒரு ஜமான்ல தான் நாங்க இருக்கிறோம். நிறைய பேட்ட பேத்தி பார்த்தா அதுல இத எங்களுக்கு எங்கட பொண்டாட்டி கிட்ட செல்லலாது என்ற நிலைமையில தான் இருக்கிறோம். உண்மையில நான் இந்த பயான நான் இந்த சொன்ன பயான உங்கள்கிட்ட பேத்து பொண்டாட்டி கிட்ட சொன்னா பொம்புலேல் உடனே சொல்லுவாங்க, ஆஹா அப்படி ஒன்றும் நடந்திக்காது, பச்சை போய் இம்ராமோல அப்படி பயம் பண்ணி மீட்க மாட்டாரு, இவர் போய்க்கு ஏண்ட மேல சந்தேகம் தானே, நான் மச்சானோட பேசுறது இவருக்கு சந்தேகம் தானே, அது சுத்தி தான் என்கிட்ட வந்து பொய்ய சொல்றாருன்னு சொல்லுவாங்க. இந்த காலையில ஒருத்தரோட பேசினேன், அதுல நீங்க சொல்றதெல்லாம் உண்மைத்தான், அதுல எங்கட குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல நான் டாக்டர் என்று போனா அவரே நோயாளி ஆகிறார். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றது உண்மைத்தான், அதுல எங்கட குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல எந்த அளவுக்குன்னு சொன்னால் எங்கடவங்க பிள்ளைகள் இவங்களோட எங்கட கொண்டாட்டி மாறலாம் சேர்ந்து கொண்டு, மைனி மாறலாம் சேர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று திறந்திக்கிறாங்க, எந்த ஆம்புலேயும் இல்ல. ஆனா அதுல ஒரு மைனி என்ன செஞ்சுக்கிறா, அவ படம் பாக்குற அவட மாப்பிள்ள அனுப்புற படம் கிளிப்பையும் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் சேர்த்து அவ பொம்பளைக்கு இஷ்யூ பண்ற. இதனால வாழ்க்கையில படமே பார்க்காத எங்கட பொண்டாட்டி, குமராவினத்தோடே ஃபேஸ் கவர் பண்ணின ஏண்ட பொண்டாட்டி இப்ப எனக்கிட்ட வந்து படம் கதை செல்ற அளவுக்கு ஆவிட்டால் இப்ப எனக்கு நிப்பாட்டி கொள்ளலாமே. பாருங்க நிலைமை எப்படி, பாருங்க எப்படி நிலைமை என்றெல்லாம் பாதுகாக்கணும். இப்படி ஒரு அசிங்கமான லெவல்ல போய் கொண்டிருக்குது. நான் பெருசா சொல்லல, இல்ல தலாக்ல முடிஞ்ச நிலைக்கே சொல்லிக்குது. எங்களுக்கு நிப்பத்தேழுமான சம்பவங்களை மட்டும் சொல்றேன். சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவு பெறுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தார்வானாக.